நமஸ்காரம் ஒரு கேள்வி வந்திருந்தது தர்ம சந்தேகம் பகுதியில் ஒரு பெற்றோர் எழுதியிருந்தனர் தங்கள் பிள்ளை இப்படி கேள்வி கேட்கிறார் சிறுவர் நம்முடைய ஆத்மா நம் சிந்தனைகளை எப்படி கட்டுப்படுத்தும் இதுதான் கேள்வி நம்முடைய ஆத்மா நம் சிந்தனைகளை எப்படி கட்டுப்படுத்தும் இல்லைன்னு இப்படி வைத்துக் கொள்ளலாம் ஆத்மா நம்முடைய சிந்தனைகளை எப்படி கட்டுப்படுத்தும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றுதான் அந்த சிறுவன் அல்லது இளைஞன் அவருக்கு புரிகிறா போலே சொல்ல வேண்டுமானால் இந்த கேள்வியை சற்று மாற்றி அமைத்த உடனேயே உண்மை புரிய ஆரம்பித்துவிடும் பதில் கிடைக்க ஆரம்பித்துவிடும் நம்முடைய ஆத்மா என்பதல்ல நாம் ஆத்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மா அதனால நானாகிற ஆத்மா நம்முடைய சிந்தனை என்றால் ஆத்மாவினுடைய சிந்தனையை ஆத்மாவினுடைய சிந்தனையை ஆத்மா எப்படி கட்டுப்படுத்தும் நாம் எனும் ஆத்மா நான் எனும் ஆத்மா என்னுடைய சிந்தனைகளை எப்படி பாதிக்கும் கட்டுப்படுத்தும் இப்படித்தான் கேள்வி இருக்க வேண்டும் அதனால் நான் என்பவர் வேற ஏராளத்தர் ஆத்மா வேற ஒன்று ஏதோ ஒரு ஆத்மா என் சிந்தனையை கட்டுப்படுத்தும்னு நினைக்க வேண்டாம் திரும்ப சொல்ல வேண்டுமானால் நாம் நம் சிந்தனையை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அவ்வளவுதான் கேள்வி நம்முடைய புத்தி மூலமாகத்தான் கட்டுப்படுத்த வேண்டும் புத்தி என்பது தர்மபூத ஞானம் அறிவு சிந்தனைக்குண்டான கருவி மனம் உள்ளம் சம்ஸ்கிருதத்தில் மனசுன்னு சொல்கிறோம் பார்ப்பதற்கு கண்ணு கருவி கேட்பதற்கு காது கருவி நடப்பதற்கு கால் கருவி சிந்திப்பதற்கு மனம் கருவி மனத்தை கட்டுப்படுத்தினால் சிந்தனை கட்டுப்படும் ஒருத்தர் மற்றொருத்தரை அல்லது ஒன்று மற்றொன்றை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அது இன்னும் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் ஆற்றல் மிகுந்ததாகவோ பலம் உடையதாகவோ இருக்க வேண்டும் மனத்தை விட பலமுடையதுதான் மனத்தின் சிந்தனைகளை கட்டுப்படுத்த முடியும் எது மனமே சிந்தனைகளை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அதுதான் கருவியே அதை மற்றொன்றை கொண்டுதான் கட்டுப்படுத்த முடியும் அது ஆத்மா அவருடைய புத்தி புத்திங்கிறது அறிவு ஆத்மா தன் அறிவின் மூலமாக மனதனுடைய நல்ல சிந்தனைகள் தீய சிந்தனைகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவார் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவேன் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் மனம் நல்ல சிந்தனைகளில் ஈடுபடுகிறது எப்படி அறிவு நல்லதாக இருக்குமானால் தன்னிடையே அதன் பாதிப்பில் மனம் நல்ல சிந்தனைகளை காட்டும் அறிவு சரியாக இல்லையானால் புரிதலே தப்பாக இருந்தால் மனம் தீய சிந்தனைகளில் தான் ஈடுபடும் தப்பாக சிந்திக்கும் அதனால் அறிவின் பால் பட்டது அறிவால் பாதிக்கப்படுவதுதான் மனமும் அதன் சிந்தனையும் சில சமயத்தில் அது தானாக கூட சிந்திக்கலாம் நாம் ஏதோ ஒரு ரேடியோவோ தொலைக்காட்சி பெட்டியோ வைத்திருக்கிறோம் அதை நன்றாக டியூன் பண்ணி வைத்திருந்தாலும் திடீரென்று ஒரு சமயம் குறை சத்தம் வரலாம் அப்படி அலையலையாக ஓடலாம் இருக்கலாம் அதில் ஏதோ பழுதுபட்டு இருக்கும் அது அந்தந்த நிமிஷம் என்ன பழுதுபடுங்கிறது நமக்கு தெரியாது அது அப்புறம் வெளியிலேருந்து நாம பழுது பார்த்து சரிப்படுத்த வேண்டும் அதை மனம் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே பழுதுபடலாம் அதை பழுது பார்த்து சரிப்படுத்த அறிவுதான் பழுது பார்ப்பவர் நம்முடைய புத்தி தான் அதை ரிப்பேர் பண்ண வேண்டும் அந்த புத்தியை காட்டிலும் வலிமை மிகுந்தது ஆத்மாதான் சரி ஆத்மாவனுடைய அறிவுன்னு சொல்லிவிட்டீர் ஆத்மா தன் அறிவை கொண்டு மனதை கட்டுப்படுத்துகிறார் அறிவே தப்பாக இருக்குமானால் அந்த அறிவை திருத்துவது யார் தப்பான அறிவாக இருந்தால் தப்பான சிந்தனை அப்ப அந்த தப்பான அறிவு அது மாற வேண்டுமே நல்ல வேளையாக ஆத்மாவே அறிவு மயமானவர் ஆத்மாவுக்கு அறிவு இருக்கிறது அது ஒரு புறம் ஆத்மாவே அறிவு உருவானவர் ஞானமயமாக இருப்பவர் அதனால்தான் ஆத்மாவுக்கு ஆத்மாவுடைய அறிவை விட வலிமை அதிகம்னு கூறினேன் அதனால் ஆத்மாவால் அறிவை கட்டுப்படுத்த முடியும் செயல்களை கட்டுப்படுத்த முடியும் அந்த அறிவு அதற்கப்புறம் சிந்தனையை கட்டுப்படுத்தும் மனம் அடங்கும் அல்லது மனம் அடங்காமல் போகும் இப்படித்தான் இதனுடைய பாதை விளக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பா இந்த ஆத்மா அறிவை கட்டுப்படுத்தும் போது நல்ல அறிவு வளர்கணும் என்று நினைக்கும் போது பெருமான் அவர் துணை நிற்கிறார் பரமாத்மா துணை நிற்பார் அதோடு அறிவை சரிப்படுத்த வேண்டும் அது சரியாக இருக்குமானால் அது மனதை சரிப்படுத்தும் மனம் சரியாக இருந்தால் சிந்தனை தெளிவாக இருக்கும் குழம்பாது இப்படித்தான் நம்முடைய சிந்தனைகளை ஆத்மா கட்டுப்படுத்துகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்